டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அண்ட் வீக்கெண்டில் ரெண்டு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யார் பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா, இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். அண்ட் அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். கோ நம்மாழ்வார் 1938 April 6 தஞ்சாவூர் இளங்காடுன்ற ஊரில் கோவிந்தசாமிக்கும் அரங்கநாயகி அம்மாளுக்கும் மகனாக பிறந்திருக்காரு. இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காரு. 1960 கோவில்பட்டி மண்டல மலைப்பயிர் ஆய்வகத்தில் ஆய்வு உதவியாளராக வேலை செஞ்சுருக்காரு. களப்பணியில் ஈடுபடாத வேலை பயனளிக்காதுன்னு 3 அந்த வேலையை விட்டுட்டார். 1963 1969 வரைக்கும் ரீஜனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் வேலை செஞ்சுருக்காரு. இவர் பல விஷயங்களுக்காக எதிர்த்து போராடியிருக்காரு. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து, மீத்தேன் வாயு திட்டம், மரபணு சோதனை, பிடி கத்திரிக்காய் அனுமதி, வெளிநாட்டிலிருந்து உணவு தானிய இறக்குமதி, விவசாய நிலங்களை வேறு காரணங்களுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயத்துக்கெல்லாம் எதிர்த்துருக்காரு. இவரோட களப்பணின்னு பார்த்தீங்கன்னா, சுனாமியில் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிலங்களை சீரமைச்சது, இந்தோனேஷியாவில் சுனாமியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் 30 மாதிரி பண்ணைகளை அமைச்சது, 60 மேற்பட்ட கரிம விவசாய பயிற்சி மையங்களை தமிழ்நாட்டில் உருவாக்குனது, மீத்தேன் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தது, தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம்ன்ற அமைப்பை உருவாக்குனது, இப்படி பல களப்பணிகளை செஞ்சுருக்காரு. முக்கியமாக இவரோட பிரச்சாரம் எல்லாம் நடப்பயணமாகவே இருக்கும். 1998 கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் சுதேசிய பயிர் வளர்ப்பின் முக்கியத்துவத்தை குறித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2002 25 பாத யாத்திரை பண்ணி ஈரோடு மாவட்டத்தில் அங்கங்கே வேளாண்மை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2002 இயற்கை வேளாண்மைக்காக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கொடுமுடி வரைக்கும் 25 நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அண்ட் 2003 பூம்புகார்லேருந்து கல்லணை வரைக்கும் 25 நடந்து கரிம வேளாண்மை முக்கியத்துவத்தை கொடுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இவர் உருவாக்கிய அமைப்பெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1979 குடும்பம், 1990 லீசா, 1990 மலைக்கான எக்கலாஜிக்கல் நிறுவனம் கொலிஞ்சி புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்காரு. ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிருக்காரு. நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், வானகம், தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் போன்ற அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. இவர் பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. இதில் குறிப்பிடத்தக்கது தாய்மண், உழவுக்கு உண்டு வரலாறு, தாய் மண்ணே வணக்கம், நெல்லை காப்போம், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இனி விதைகளே பேராயுதம், நோயினை கொண்டாடுவோம், என் நாட்டுடைய இயற்கையே போற்றி, பூமி தாயே மரபை அளிக்கும் மரபணு மாற்று விதைகள், களையெடு. இவர் வாங்கின விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதுனை வழங்கியிருக்காங்க. இவருக்கு 2007 காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் 2013 December 30 அன்னைக்கு புதுக்கோட்டையில் மீத்தேன் வாயுவை எதிர்த்து போராடுறதுக்கு கிளம்பும்போது உடல் நல குறைவு காரணமாக இறந்துட்டார். நம்ம விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயியை காப்பாற்றணும்னு பேசிகிட்டு இருக்கமே தவிர, விவசாயத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தேடும்போது தான் சீர்காழி டிவின்ற யூடியூப் சேனலை பார்த்தோம். இந்த சேனலில் இயற்கை விவசாயத்தை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. இதில் ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுலேருந்து விவசாயத்தில் புது புது டெக்னாலஜிலாம் இப்போ என்ன வந்திருக்கு, எப்படி மகசூலை இன்க்ரீஸ் பண்ணலான்ற விஷயத்தெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலில் போய் பாருங்கள். இந்த சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விவசாயத்தை பற்றி தெளிவாக ராஜசேகரன்றவர் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. இந்த சேனலை பார்த்து விவசாயத்தை பற்றியும் விவசாயியை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டன் போட்டுட்டு என் மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா.
மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.